காணப்படும் கடலாடும் விழாவான மாசி மகம் உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரசித்தமானது. மாசி மாதத்தின் பௌர்ணமியுடன் கூடி வரும் மகம் நட்சத்திர நன்னாளையே மாசி மகம் என நம் இதிகாச புராணங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் அம்மன் திருக்கோவில் மலையக தமிழர்களின் காவல் தெய்வம். மாத்தளை முத்துமாரியம்மன் திருக்கோவில் என இலங்கையிலும் தனித்துவமான தெய்வங்கள் உள்ளன. வாழை கமுகு போன்ற சோலைகளுக்கு மத்தியில் அழகுமலை அடிவாரத்தில் மலை வளமும் கலை வளமும் மாண்புற்று விளங்கும் மஞ்சு தவிழ் மாத்தளையில் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அருள் புரிகிறாள் அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன். பல வருடங்களுக்கு முன்னர் சிறுகுடிலாக அமைத்து வழிபட்ட அன்னையின் ஆலயமானது இன்று மலையகத்தில் மட்டுமல்ல ஈழத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயமாக திகழ்ந்து வருகிறது என்றால் அது அம்பாளின் திருவருளினால் மாத்திரமேயாகும். இப்பாலயத்தின் குறிப்பிடத்தக்க அம்சமாக திகழ்வது விண்ணை முட்டி நிற்கும் 100 அடி உயர 9 நிலை ராஜகோபுரமாகும். சுதை சிற்பங்கள் நிறைந்த இந்த கோபுரம் நம் கண்களுக்கு விருந்தாகவும் வியப்பூட்டும் விதமாகவும் அமைந்துள்ளன. அந்த வகையில் இவ்வாலயத்தின் சிறப்பையும் பக்தர்களின் பக்தி பரவசத்தையும் எடுத்துக்காட்டுவது மாசிமக மகோத்சவமும் அந்நாளில் இடம்பெறும் பஞ்சரத பவனியுமே ஆகும். கொடியேற்றம் முதல் தினமும் பகலிரவு உள்வீதி திருவிழாக்கள் தொடர்ந்து 26 தினங்கள் நடைபெறுவதோடு 26 தினங்களும் அம்பாளுக்கு 108 சங்காபிஷேகமும் தினமும் பகல் பக்த அடியார்களுக்கு அன்னதானமும் அம்பிகை திருவருளால் நடத்தப்பட்டு வருகிறது. இறுதி நாளன்று தேவி பஞ்சரதத்தில் பவனி வந்து மக்களுக்கு அருள் தருவது கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்று வருவது வழக்கம். பஞ்சரத பவனிக்கு முதல் அதாவது 22வது நாள் நடைபெறும் சப்பர திருவிழாவும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 1955ஆம் ஆண்டளவில் அமரர் குமாரசுவாமி அவர்கள் தலைமை பதவியை ஏற்றிருந்த காலகட்டத்தில் இவ்வாலயம் பாரிய முன்னேற்றம் கண்டது. வேதாகம முறைப்படி விஸ்தரிக்கப்பட்ட ஆலயத்தின் பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்து மூலஸ்தானமும் விஸ்தரிக்கப்பட்டு அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என பல மண்டபங்களும் நிர்மாணிக்கப்பட்டன. இவ்வாலயத்தில் நேரம் தவறாது காண்டாமணி ஓசையுடன் கூடிய 5 கால பூஜை இன்றும் நடைபெற்று வருகிறது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக மாத்தளை மாநகரில் பஞ்சரத பவனியை எழுப்பி சரித்திரம் படைக்க செய்தது மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானமே ஆகும். ஆண்டு சித்திரத்தேர் வெள்ளோட்டம் மாத்தளை நகரில் விடப்பட்டது. தேரை கண்ட மாத்தளை மாநகர் தேவலோகமாக விளங்கியது. இவ்வாறாக 1983ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இனக்கலவரத்தின் போது சித்திரத்தேரும் ஏனைய 5 தேர்களும் விஷமிகளால் எரியூட்டப்பட்டன. துன்பம் கண்டு துவட்டு விடாது அம்பிகையின் அனுக்கிரகத்தால் 1992ஆம் ஆண்டு 5 சித்திரத்தேர்களை மீண்டும் உருவாக்குவதற்கு திருவருள் கிடைத்தது என்பது அம்பாளின் அருளால் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மீண்டும் உயிர் பெற்று சித்திரத்தேர் வீதியில் வெள்ளோட்டம் காண 1993ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி வீதியில் இறங்கி அடியார்களின் மனதை குளிர வைத்தது. இவ்வாலயம் ஆன்மீக பணியோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த பகுதி வாழ் மக்களின் சமூக முன்னேற்றத்திற்கும் பேருதவி புரிந்து வருகிறது. கொரோனா பேரிடர் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை தாண்டி இவ்வாண்டும் மகோற்சவ திருவிழா சிறப்பாக நிகழ வேண்டும் என்று நாமும் மாத்தளை முத்துமாரி அம்மனை வேண்டுகின்றோம்.